ஹாய் மைடியர் நியூ ஜென்ரேஷன் ஆன்லைன் வாசிகளை, வணக்கம். நான் உங்கள் ஆஸ்கர். இது நம்ம சேனல் டூட்டா விஷன். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 90'S கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸோடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டு. நீங்கள் ஃபுட்டியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஃபுட்டிஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபுடிஸோட ஐடியா இது. 90'Sல நம்ம எதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்தோமோ, 2Kல வந்து நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுவோம், அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்டில் ஒரு ஐடியாவில் இவங்க ஆரம்பிச்சிருக்க ஒரு ஷாப் தான் இது. ஜவ்வு மிட்டாய், தேன் மிட்டாய், கலர் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து கயிறு மிட்டாய், கமர்கட்டு, இது எல்லாமே இங்கே கிடைக்கும். அவங்க ரெண்டு பேரும் வந்து எதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டேரெக்டாக இன்ட்ராக் பண்ணிக்கலாம். அவங்களோட ஐடியாஸ் என்னென்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, மறக்காமல் பாருங்கள். உங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூர்டாக இருக்கணும், எனக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து கரெக்டாக 30ஆம் தேதிலாம் வந்துடணும் அப்படின்ற கான்செப்டில் ஒரு ஐடி செக்டர் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து எதனால் இந்த ஐடியா உங்களுக்கு ஒரு ஸ்நாக் ஷாப்? இல்லை, நானும் எல்லார் மாதிரியும் ஒரு பிபிஓவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, எனக்கும் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம வந்து ஒரு ஃபுடியாக இருந்திருக்கேன். மீன் இப்பயும் ஃபுடி தான் வச்சுக்கோங்களேன். நானும் ஃப்ரெண்டும் வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்காகலாம், சிட்டிலையும் சரி சிட்டி டிஸ்ட்ரிக்ட் தாண்டியும் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா சின்ன வயசில் நாங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணமோ, சின்ன சின்ன இந்த கயிறு மிட்டாய், எடக்கல் மிட்டாய், தேன் மிட்டாய், இப்போ நாங்கள் தேன் மிட்டாய் நம்ம நார்மல் பங்க் கடையில் வாங்குறது சாப்பிட்டது கூட எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி அதை சர்ச் பண்ணோம், நாங்கள் சின்ன வயசுலேருந்து சரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சின்ன நாங்கள் ஒரு கேம் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தோம். எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேயே வந்து அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும், எதனா ஒரு பேரியர் வந்துடும். சரி அப்புறம் இந்த லாக்டவுனில் தான் எங்களுக்கு வந்து தாட்ஸே வந்து சரி ஓகே சேனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இது பண்ணலாம், நம்மளே ஃபுடி நம்ம சாப்பிட்டு பார்த்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ்க்கும் அந்த குவாலிட்டியும் டேஸ்ட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஏன்னா அதுவும் கஸ்டமர் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஒரு தாட்டில் தான் எடுத்து நாங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய இடத்துல சாம்பிள்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா ஃபைனலாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸ்பெஷலி 90'S கேண்டீஸு இந்த முட்டாயெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே அவங்க நாஸ்டால்ஜிக்காக அவங்களோட சைல்டுஹுட்டை வந்து நினைவு பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்து பேசினாங்க. அவங்க வாங்கினது எல்லாமே இந்த கேண்டீஸு, அது அவ்வளோ அவங்களுக்கு ஒரு அவங்களோட நினைவை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எடுத்துகிட்டு வந்தோம். ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸும் வந்து எல்லா விதமான சிப்ஸு, மிக்சரு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கோம். நான் வந்து இந்த கடைக்குள்ளே வந்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு நான் இப்போ மிஸ் பண்ணுற, கரண்ட்டாக மிஸ் பண்ணுற நிறைய சாக்லேட் வந்து இங்கே இருந்தது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோஸ் மிட்டாய். ரோஸ் மிட்டாய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அது வந்து இங்கே வந்து சிட்டியில் நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. ப்ளஸ் வந்து இலந்த வடை, இலந்த வடைலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக பார்க்கவே முடியல. இது மாதிரி வந்து நிறைய மிஸ் பண்ண அதிகமாக கிடைக்காத விஷயம்னா எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, எங்கேருந்து கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நாங்கள் இது வந்து ஆக்சுவலி சோர்ஸ் பண்ணுறது வந்து நிறைய இடத்துல சோர்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் டைரெக்டாக வந்து நாங்கள் ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து எங்களால் ப்ரொக்யூர் பண்ணுற குவான்டிட்டி விட நிறைய தான் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஐ மீன் ஒரு எடுத்தால் லாட்டாக எடுக்கணும் அப்படின்னாங்க.
அங்கே நிறைய இடத்துல சாம்பிள் எடுத்துகிட்டு ஃபைனலைஸ் பண்ணி நிறைய இடத்துல இந்த சோர்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் சில இடத்துல பர்டிகுலராக கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே சோர்ஸ் பண்ணி எடுத்து ஃபைனல் ப்ராடக்ட்டு தான் இப்போ நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். எடுத்தோடனே வாங்கி அதை அப்படியே நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். எல்லாமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா. இந்த இழந்தோட பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற டேஸ்ட் வந்து வேறு எங்கேயுமே சென்னையில் நான் ஷோராக சொல்லுவேன் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஸ்வீட்டும் இருக்குது காரமும் இருக்குது, எங்கள்கிட்ட ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே மேட்ச் பண்ண முடியும், நிறைய இடத்துல கிடைக்கும். ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்காது, இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இது மட்டும் இல்லை, இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் இதுவில் பம்பரம் கூட மிஸ் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயம் பம்பரம் ஸ்லிங்கில் இருந்து எல்லாமே நாங்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 90'ஸ் கிட்ஸுடைய நிறைய தின்பண்டங்கள் நிறைய இருக்குது. இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து வெறும் 90'ஸ் கிட்ஸ் மட்டும்தான் வராங்களா, இல்லை எல்லா தரப்பான கஸ்டமர்ஸும் உங்களுக்கு வராங்களா? இல்லை, ஸ்டார்டிங்கில் நாங்கள் பார்க்கும்போது நான் எங்களோட ஏஜ் குரூப் தான் வருவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் வந்தாங்க. எங்களுக்கு என்ன ஷாக்னா அவங்களுக்கு எப்படி இந்த டீட்டெயில்ஸ்லாம், அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு கயிறு மிட்டாய் ரோஸ் மிட்டாய் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது அவங்களே வந்து யூடியூப் பார்த்துட்டு ஒரு அப்பா ஒரு பையன் வந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவர் சொன்னார் இந்த பையன் ஃபுல்லாக யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ராடக்டில் டே பை டே என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லாமே கொண்டு வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ நம்ம ஷாப்புக்கு வந்தால் என்னென்ன வெரைட்டிஸ் வந்து இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நல்லா. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 90'ஸ் கிட் கேண்டிஸ் மட்டும் கிடையாது, வெறும் சிப்ஸு இல்லை மிக்சரு வெரைட்டிஸ் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் ப்ராட் ரேஞ்சாக எல்லாமே என்னென்ன வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் தர முடியும் பார்த்து எங்களுக்கு என்னென்ன சாட்டிஸ்ஃபையான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செக்கெண்ணெயிலருந்து ஒரு நன்னாரி சர்பத்து, ரோஸ் சிரப்பு, ரோஸ் மில்க் சிரப்பு, ப்ளஸ் நெய் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாங்களே இது தான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்து ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட காஞ்சிபுரம் மாங்காடுன்னு ஒரு நிறையா வைட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டோ நம்ம ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக நீங்கள் ஜிஆர்பியோ ஏதோ ஒரு பிராண்டட் ஸ்பெசிஃபிக் பிராண்டட் வாங்குறீங்களோ அதை விட இந்த நெய் வந்து பக்காவாக இருக்கும் நல்லா ஷுவராக சொல்ல முடியும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பெருங்காயம்னு சொல்லுவோம், இது வந்து பெருங்காயம் பால் பெருங்காயம். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து இது எப்படின்னா இது வந்து தேர்ட் ஃபோர்த் டைம் எடுக்காது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற பெருங்காயம். இது வந்து மற்ற பெருங்காயத்தை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இது. ஸோ எங்கள்கிட்ட ஊர்காலை பார்த்தீங்கன்னா புதினா, மாங்காய், முருங்காய், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கத்திரிக்காய் இந்த மாதிரி கிடைக்காத வெரைட்டிஸ் எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும். பொடி பார்த்திங்கன்னா இப்போ வேர்க்கடல பொடி, பருப்பு பொடி, அதுக்கப்புறம் எள்ளு பொடின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸுமே இங்கே இருக்குது. ஒரு கிளர் ரெண்டு மூணு ஐட்டம் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஸ்பெஷல், அது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் போட்டு இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரியான ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையில் வந்து ஒரு 7-8 ஐட்டம் இருக்குது. கடலை மிட்டாயில் 7-8 ஐட்டம் வச்சுருக்கோம். எள்ளுருண்டை இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது சுக்கு கருப்பட்டி, அதுக்கப்புறம் இது வந்து ஹெர்பல் ஜிஞ்சர் ஸ்வீட்டு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த திப்பிலி அந்த மாதிரி எல்லா ஐட்டமையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்வீட். இது இந்த நம்ம இப்போ இருக்க ஒரு கொரோனா சுச்சுவேஷன்லாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் வைஸும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா பிராண்டட்னா யூனிபிக் இருக்குது, யூனிபிக் பிஸ்கெட்ஸ் எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் தேன் மிட்டாய் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒயிட் கலர் ப்ளஸ் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்ட அந்த கலர். இது வந்து கலர் போடாமல் இருக்கும், இது நம்ம அப்போ சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டுக்காக இது ரெண்டு வெரைட்டியும் நாங்கள் வச்சுருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த எதை சாப்பிட்டது எது ஒரு பர்டிகுலர் பிராண்டை பார்த்திங்கன்னா அதை விட இது வந்து நல்ல குவாலிட்டியாக நாங்கள் பிக்யூர் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா வத்த குழம்புல போடுறதுக்கான சுண்டக்காலேருந்து இந்த வத்தல் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருக்கும். ஸோ எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன வெரைட்டி சொன்னாமே ஒரு 12-13 ஐட்டம் வச்சுருக்கோம் இதுலேயே. இதுவும் ரொம்ப வந்து நாமினல் ப்ரைஸ் 20 ருபீஸ் தான், ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் இது. ஸோ மிக்சர் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு 8-10 வெரைட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸ்வீட் மிக்சர், ராகி மிக்சர், அவல் மிக்சர், கேரளா மிக்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பே மிக்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து முந்திரி மிக்சர். ஸோ இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் கூட இருக்குது. ஸோ மிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் கூட நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இப்போ நார்மலாக யூஷுவல் ஷாப்பில் போனீங்கன்னா அவல் மிக்சர் தான் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வந்து கேரளா மிக்சர் தான் கிடைக்கும். இந்த முந்திரி மிக்சர்லேருந்து ஸ்வீட் மிக்சர் வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ஏதோ இப்போ காரசேவ் எடுத்தால் கூட இல்லை ரிங் முறுக்கு அந்த மாதிரி எந்த ஐட்டம் எடுத்தாலுமே
மார்க்கெட்டில் என்னென்ன குவாலிட்டி என்ன ஐ மீன் என்ன பெஸ்ட் குவாலிட்டி என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கிடைக்கும். இப்போ வந்து ஒருத்தர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கிற ஸ்டார்டர்ஸ்க்கு என்ன ஐடியா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்களே வந்து நீங்கள் கேட்குறோட கொஷின்ஸ் வந்து எங்களுக்குள்ளேயும் இருந்தது. ஸோ நாங்களும் ரெண்டு மூணு பார்த்தோம், நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரெண்டு மூணு ட்ரை பண்ணி யோசித்து கொட்டேஷன்லாம் போட்டுட்டு அதுக்கான மார்க்கெட் வேல்யூ என்ன, நம்மளோட இது என்ன எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு சரி இது நமக்கு செட்டாக சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறது முன்னாடியோ அதை ஒரு ரிவ்யூ இல்லை ஒரு சர்வே நீங்களாக பர்சனலாக பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு சும்மா கூகுள் பண்ணாமல் நீங்கள் கிரவுண்டில் இறங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதோடய ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அட் அ சேம் டைம் நீங்கள் போட்ட ஃபஸ்ட் டேலேருந்தோ இல்லை ஒரு 2-3 மந்த்ஸ்லேருந்தோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு 6 மந்த்துக்கு உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு நார்மல் ஒரு கமிட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு இன்னொரு ஒர்க்கோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒர்க்கை விடாமல் இது சைடில் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ போகிற இது உள்ள எதுவுமே இப்போ போயிட்டுருக்க ஒருவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஸ்மூத்னஸ் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது ஏறுதோ இறங்குதோ எதுவாக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து எங்களோட ட்ரீமை சேஞ்ச் பண்ணி வந்தோம், நாங்கள் ஒரு ஃபுடின்றதுனால எங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ எங்களுக்கு எது வந்து இது இருக்கோ. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து ட்ராவல் பிடிச்சிருக்குன்னா அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு ட்ராவல் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை எந்த இண்டஸ்ட்ரியிலையோ அந்த மாதிரி வந்து எஸ்டிமேஷன் போடுற அந்த மாதிரி ஒரு பிளானிங் இண்டஸ்ட்ரியிலையோ அவர் இருந்தாருன்னா ஸோ அவருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கோ எது வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதோ அந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா லாஸோ கெயினோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம பண்ணது நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தர ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களை வந்து இழுத்து ஐ மீன் கீழே இழுத்து விடாது, உங்களை தூக்கி தான் விடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதானடா. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னா மறக்காமல் 2TOWER சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க.